அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக தொடராக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் சில செய்திகளை தொடராக நான் உங்களுக்கு சிந்தனைக்கு முன்வைத்தருகின்றேன். தொடராக தர்மம் என்ற அடிப்படையில் சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று ஒரு முக்கியமான தகவலை தர்மம் என்ற அடிப்படையில் உங்களது சிந்தனைக்கு நான் நினைவுபடுத்த இருக்கின்றேன். அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது சதக்கா பொருட்களை, தர்மங்களை கொண்டு வந்தால், அந்த தர்மத்தை கொண்டு வந்து தந்தவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இது ஒரு அழகான ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் அதிகமான மக்கள் உதவி செய்யக்கூடிய நிலையை நாங்கள் கண்டு வருகின்றோம். ஆகவே அப்படி சதக்காக்கள், தர்மங்கள், உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைக்கின்றேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அதாஹு கவுமுன் பி சதக்கத்திஹி, யாராவது ஒரு கூட்டம் அவர்களுடைய சதக்காக்களை கொண்டு வந்தால், கால நபியர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம சல்லி அலைஹிம், யா அல்லாஹ் இவருக்கு அருள் பாலிப்பாய, அவர்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் வந்து 1954 ஹதீஸ் இலக்கத்திலும், புகாரில வந்து 1497 ஹதீஸ் இலக்கத்திலும் பதியப்பட்டிருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, அப்ப இன்றைய காலகட்டத்தில் பரவலாக தனி மனிதர்களாக, குழுக்களாக, ஜமாத்துகளாக, அமைப்புகளாக, பள்ளி ரீதியாக, பல ரீதியாக, குடும்ப ரீதியாக பல உதவிகள் வந்து வளம் வரக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கணும். ஆகவே உதவி கிடைச்சிருச்சு, பணமா கிடைச்சிருச்சு, பொருளா கிடைச்சிருச்சு, ஜிசாக்முல்லா ஹைரா என்ற ஒரு வார்த்தையோட மட்டும் நிப்பாட்டி கொள்ளாதீங்க. அவர்களை பொறுத்தவரை, செல்வந்தர்களை பொறுத்தவரை, அவர்கள் பல வருடங்கள் உழைத்த அந்த பணத்தை வந்து உங்களுக்கு அப்படியே என்ன செய்யறாங்க, பணமாகவோ பொருளாகவோ தாராங்க. அல்லது யாரெல்லாம் தருகின்றார்களோ அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கொடுத்த அந்த பணத்திலிருந்து அல்லாஹுக்காண்டி தர்மம் செய்யறாங்க. ஆகவே அது ஒரு நன்றி கடனாக அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுக்கு தருகின்றார்கள். ஆகவே நீங்கள் வாங்கி கொண்டு ஒரு நன்றி கடனாக அந்த தரக்கூடியவர்களுக்காக வேண்டி, சில நேரம் யார் தருகின்றார்கள் என்பது உங்களுக்கு நேராக தெரியும், சில நேரங்களில் யார் தருகின்றார்கள் தெரியாது, மறைமுகமாக இருக்கும், வேறு வேறு ஆட்கள் மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த உதவிகளுக்கு பகரமாக நீங்க அந்த தரக்கூடிய மக்களுக்காக பொதுவாக நீங்க அல்லாட்ட துவா கேட்கணும். யாரெல்லாம் இந்த பணிகளில் ஈடுபடுறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தை உனக்காக வேண்டி, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி செலவழிக்கின்றார்களோ, யாரெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தில் அதிகமாக செல்வத்தை வரக்கத்தை அருளை கொடுப்பாயாக என்று சஜிதாலிருந்து அந்த மக்களுக்கான துவா கேளுங்க. அவர்கள் உங்களுக்காக வேண்டி அந்த சொத்துக்களிலிருந்து, செல்வங்களிலிருந்து தாராளமாக இஹ்லாசோடு அள்ளி தரும் பொழுது, நீங்க அவர்களுக்காக வேண்டிய அடிக்கடி அந்த மக்களுக்காக வேண்டிய தரக்கூடிய அந்த தாராள மனம் படைத்தவருக்காக வேண்டி என்ன செய்யுங்க, அதிகமாக துவா கேட்கக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. யாருலா அவருடைய பொருளாதாரத்துல பறக்க செய்யலா, அவருடைய குடும்பத்துல பறக்க செய்யலாம், அவருடைய குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தியாலான்னு சொல்லி உங்களை எப்படி அவர் சந்தோஷப்படுத்துகின்றாரோ அதே போன்று அல்லாட்ட என்ன செய்யுங்க, அவருடைய பொருளாதாரத்துடைய சந்தோஷத்துக்கு, அவருடைய குடும்பத்துடைய சந்தோஷம் நீங்க சஜிதால அடிக்கடி அதை நினைச்சு துவாக்கக்கூடிய அந்த பழக்கத்தை அமைச்சு கொடுங்க. இதைத்தான் விசாலிச்சு நினைச்சாங்க, ஒரு வழிமுறையாக எங்களுக்கு காட்டி தாராங்கன்னு சொன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். இதை எங்களுக்கு தந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு அதை மறந்துடக்கூடாது. அது அப்படியே அவர்களுக்கு யாரெல்லாம் நீ திருப்பி கொடுன்னு சொல்லி அல்லாட்டி அதை பாரம் சாட்டக்கூடிய அந்த பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, விளங்குகின்றோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னலாக அல்லாஹாலா எங்கள் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.